உள்ள அபுதாபிலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு வந்துடாதா, அதை நம்ம கிராப் பண்ணிட்டு பெரிய ஆளாக வந்துடலாமே, வாழ்க்கையில் ஒரு நமக்கு கிரிப்பு கிடச்சிடுமே, ஒரு வாய்ப்பு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்காக நம்ம எல்லோரும் ஏங்கி போய் அதுக்காக முயற்சி பண்ணாத நாள் இல்லை. டெய்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த நம் ட்ரீம், நம்மளுடைய கனவு வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும், அதை பற்றி பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடணும் அப்படின்ற ஒரு துடிப்போடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நல்ல வாய்ப்பு வரணும். வாய்ப்பு 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 அப்படிங்கிற வார்த்தை நம் வாழ்க்கையில் அனுதினமும் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு வந்து அந்த வாய்ப்பை பற்றி பிடித்து வாழ்க்கையிலே முன்னேறிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே, நீங்கள், நான், எல்லாருமே ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் அது கண்டிப்பாக எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பெரும்பாலான வாய்ப்புகள், வெற்றிகரமான வாய்ப்புகள் அல்லது வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ரீச் பண்ணவங்க, சாதிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ட்ராக்கை எடுத்து பார்க்குறப்போ பெரும்பாலான அத்தகைய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டவை. அதாவது வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வெயிட் பண்ணிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் முடங்கிடாமல், உடனே செய்யாமல் முடங்கிடாமல், அல்லது வெறுத்து போய் விரக்தி அடைஞ்சு முடங்கிடாமல், அந்த வாய்ப்புகள் வரவில்லை என்கின்ற அந்த விரக்தியை தூர இருந்து ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வீறு கொண்டு, ஒரு சாதிக்க வேண்டும் என்கின்ற துடிப்போடு வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி செய்பவர்கள் வெற்றிக்கு அருகில் சென்று வெற்றியை ரசிக்கிறார்கள், ருசிக்கிறார்கள். எப்போவுமே ஒரு பாதையை தேடி போகிறோம், ஏதோ ஒரு பாதையை தேடி போகிறோம். பாதை இல்லை, முட்புதர்களாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கரடு முரடா பாறைகள், முட்புதர்கள், பள்ளத்தாக்குகள், சரியான பாதை இல்லை. எங்கேயும் எங்கேயும் தேடுறோம். நடுவில் ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரியான இடத்துல நின்று பாதை இல்லையே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயும் எங்கேயும் சுற்றி வர்றோம். ஒன்றுமே பண்ண முடியல. இப்படியே வந்து மணித்துளிகள், மணி நேரமாகுது, மணி நேரம், நாட்களாவது, நாள், வாரமாகிறது, எதுவுமே நடக்க, பாதையே கிடைக்க மாட்டேங்குது. இங்கேயும் அங்கேயும் அலையிறோம். இப்போ பாதை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடக்கிட்டால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது? ஒரு பாதையை தான் நம்ம உருவாக்கினால் என்ன? அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பாதை நம்மளால் உருவாக்க வேண்டும், அதை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலை. பாதையை உருவாக்க முயற்சி எடுத்து ஒரு பாதை மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம நம்மளை மாதிரி மனிதர்களுடைய கண்களுக்கு படுகின்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட பின்னால் வர்றவங்க அதை முழு பாதையாக மற்ற விஷயங்களை பார்த்துக்குவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பாதை இல்லாமல் புல்வெளிகளில் நிறைய பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க நடக்க நடக்க பாதை உண்டாகும், நடக்க நடக்க பாதை உண்டாகும். அப்போது பாதை வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தால் பாதை கிடைக்காது. அதற்கான வேலைகளில் இறங்கி, பாதை போடுறதுக்கு உண்டான வேலைகள், முயற்சிகளில் இறங்கி நீங்கள் அதை ஓரளவு ஃபுல்லாக, ஒரு நல்ல க்ளீனான பாதை இல்லைன்னா கூட ஓரளவு நீங்கள் அதை பாதை கண்களில் புலப்படுற மாதிரி நீங்கள் அதை உண்டாக்கினீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் உங்களை வெற்றி பாதைக்கு நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகமாக, ஒரு அற்புதமான நிவாரணியாக உங்களுக்கு இருப்பது மட்டுமில்லாமல் உங்களை போல பல பேர் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பாதையை போட்ட பயனீர், முன்னோடியாக இருப்பீர்கள். அதனால் எப்போவுமே வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் முடங்கிவிட வேண்டாம், பாதைகள் தெரியவில்லை என்றால் துவண்டு விட வேண்டாம். வாய்ப்புகளை உண்டாக்க முயற்சி செய்யுங்கள், பாதைகளை நிர்மாணிக்க முடிவு செய்யுங்கள். ஓரளவு அழிந்த பாதையாக இருந்தாலும் பரவாயில்லை, அது உங்களால் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த பாதை ஒரு முழு பரிமாணத்துடன் மற்றவர்களுக்கு அது தெரிய வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு ஒளிவிளக்காக இருப்பதற்கு மட்டுமில்லாமல் அடுத்தவங்களுக்கும் அது வந்து ஒரு பாதை உண்டாயிடுச்சு, இதை ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லிட்டு அடுத்தவங்களும் வருவாங்க. நீங்கள் முன்னோடியாக இருப்பீர்கள், உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுப்பதோடு மட்டுமில்லாமல் அடுத்தவர்களுடைய வெற்றிக்கும் நீங்கள் காரணமாகிறீர்கள். அதனால் வாய்ப்புகள் கிடைக்கல கிடைக்கலன்னு இல்லாமல் நானுமே அப்படி தான் நடப்போம். வாய்ப்புகள் இல்லைன்னா ஓகே, எப்போவுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை செய்கிறப்போ, அது வேலையாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரமாக தொழிலாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறப்போ எப்போவுமே நம்ம ரசித்து ரொம்ப ஒன்றி அனுபவித்து செய்வோம். அந்த மாதிரி விஷயங்களில் வெற்றி அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து ரொம்ப அதிகம். வெற்றிக்கான இது என்ன சொல்கிறது, ப்ராபபிலிட்டிக்கான தமிழ் வார்த்தையை தேடிட்டுருக்கேன். வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். ஏன்னா ஒரு விஷயத்தை பேஷனோட
ஒரு ஈடுபாட்டோடு பண்ணுறது வந்து கண்டிப்பாக அது வந்து வெற்றிக்கு தான் உங்களை எடுத்துகிட்டு போகும். அதனால் ஒரு வேலை ஒரு நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்க கிடைக்கலன்னா உங்களுக்கு பேஷன் இதுன்னு பாருங்கள். உங்களுடைய நீங்கள் எந்த விஷயத்தை கொடுத்தா ரொம்ப ரசித்து அனுபவித்து ஈடுபாட்டோடு செய்வீங்க அந்த விஷயத்தில் ஒரு அதிகமாக ஒரு முதலீடு இல்லாமல் சாதாரணமான ஒரு முதலீட்டில் ஒரு சின்ன லெவலில் ஒரு தொழில் ஆரம்பிக்க முடிஞ்சு அதில் உங்களுடைய அந்த ஈடுபாட்டோடு அந்த ரசித்து அந்த விஷயத்தை நீங்கள் அந்த தொழிலில் முயற்சியை செலுத்துகிறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரும். நானுமே எப்போவுமே அப்படி தான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சாலரிடு ஜாப்பில் என்னை போன்ற நிறைய பேர் இருப்பீங்க. நானுமே இப்போ பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வேலை போயிடுச்சுன்னா அடுத்த வேலை கிடைக்கலன்னா கூட எப்போவுமே பிளான் சி கான்டின்ஜென்சி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதாவது நம்ம ரசித்து நம்ம எதை ரொம்ப ரொம்ப ஒரு சில பேருக்கு ரொம்ப ஈடுபாட்டோடு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒரு சில பேர் வந்து நல்லா டீச்சிங்கில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லா அடுத்தவங்களை கவுன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஈடுபாட்டோடு செய்கிற விஷயங்கள் சார்ந்து தொழில் பண்ணுறப்போ அவங்களுடைய முழு ஈடுபாட்டோடு போடுறப்போ அவங்க அவங்களுடைய முன்னுக்கு வர்ற அந்த ஒரு விஷயத்தை அவங்களாலே தடுக்க முடியாது. அதனால் வாய்ப்புகளை நாம் உருவாக்குவோம், வெற்றி கனியை ரசித்து ருசிப்போம். அதில் எந்த தடைகளும் வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. Thank you so much guys for watching. Have a fantastic evening ahead.